Hey! ஹலோ சார். இல்லை, கூட வேற யாரும் இல்லை சார், தனியாக தான் பிளான் பண்ணியிருக்கான் சார். இல்லை சார், பூட்டு உடைக்கும் போதே பார்த்துறேன். ஓகே சார், சரி சார், நான் வெயிட் பண்ணுறேன். ஆ ஆமா, நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தானே? ஏன் அவ்வளோ வரப்பா இருக்க? என்னை மட்டும் விட்டுருந்தனா ஏதாச்சும் பார்த்து பண்ணியிருப்பல. அட்டிங் வாய்ப்பாரு, உனக்கு இருக்குடி இன்னைக்கு. சாரி சாரி, நீ வரப்பாவே இரு, நான் ஒரு பிடி வச்சுக்கிட்டா. ம், அச்சு தொலை. நான் சம்பளம் வாங்குவேன். நீ ஏண்டா இப்படி திருடி திங்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல சார்? மொக்க போடாத சார், ஏதாச்சும் புதுசா இருந்தா கேள். நக்கல்றா உனக்கு? சரி, நான் எதுவும் பேசல, உன்னை பத்தி ஏதாச்சும் சொல்லு கேப்போம். நல்லா ஒரு ஆளே இல்ல சார், என் போற தெருக்குத்தாடி, ஆத்தா செத்துட்டா அவ்வளவுதான். தெருக்கூத்தா? அப்ப அவரு கூட அப்படியே ஏதாச்சும் புடப்பு நடத்திருக்கலாம்ல? நடத்திருக்கலாம், ஆனா அவனும் செத்துட்டான். சரி, அப்போ உனக்கும் நடிக்க தெரிஞ்சிருக்கணுமே. ஆ, நடித்தேன் சினிமாவில், காண்டி சான்ஸ் கிடைச்சிருந்தது. இன்னைக்கு நான் தான் சூப்பர் ஸ்டார். பாரா, எங்கே ஏதாச்சும் நடிச்சுக்காமி பார்ப்போம். நான் வேணா போலீஸ் நடிக்குமா பார்க்குறியா? சரிதா, சரி பண்ணு சார். அப்படியே நடிப்பேன் சார், பரவாயில்லையா? பார்ப்போம் பார்ப்போம், போட. ஆ, தா யாருப்பா அது, உள்ள வர சொல்லு. என்னமா சார்? என் புருஷனை காணோம் சார். புருஷனை காணோமா? எந்த ஏரியா நீ? இங்கதான் சார், ராஜநகரு ரெண்டாவது தெரு. ஆ, உன் புருஷனை நீ கடைசியா எப்ப பார்த்த? போன மாசம் 10ஆம் தேதி இருக்கும் சார். 10ஆம் தேதியா? ஒரு மாசமா நீ என்னமா பண்ணிட்டு இருந்த? நானியம் புருஷனும் ஏடிட்டு இருந்த சார். என்னது, புருஷனா? ஆமா சார், எனக்கு ரெண்டு புருஷன் சார். யோ, ஏட்டு என்னையா அது? அந்த லெட்டர் எடுத்துட்டு வாயா. சார் சார் சார், கோவப்படாதீங்க சார், எனக்கு என் மொத புருஷன்னா உசுறு மாதிரி சார். யோ, என்னையா அது? இங்க வாயா மொத. நீங்க கூப்பிட்ட எப்படி வருவாரு? என்னங்க அந்த லட்டி அங்க வச்சுட்டு இங்க கொஞ்சம் வாங்கலேன். சூப்பர் அடே, சமடா சமடா, வா உட்கார. டியூல் ரோல், ஆம்பள பொம்பள ரெண்டுமே நீ. சமடா சமடா அடே, உனக்குலாம் என்ன சான்ஸ் கிடைக்கல. இல்ல, இது நான் உன்ட்ட கேட்க கூடாதுதான், ஆனா கேக்குறேன், உனக்கு இந்த கல்யாணம் தான் என்ன ஆகலையாடா? பத்த வைக்க கூட முடியலடா. சும்மா பையா சிரிக்காத சார், எனக்கெல்லாம் யாரு? எங்க ஏரியால கூட ஒருத்தர் இப்படிதான் தனியா. இப்பதான் ஒரு 6 மாசமா ஏதோ உடம்பு சரியில்லாம, பாத்துக்க ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு செத்து போனார். ஆமா, அப்பா கூத்து கட்டி எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு, ஆனா கடைசியில கொல்லி போடுறதுக்குன்னு இருந்த.
என் சம்பளம் அவனை கேட்டல மாசத்துக்கு 3000 ரூபா. பர்மனண்ட் ஆவேனான்னு தெரியாது, ஆனால் பேரும் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு. சார் என்னை அப்படியே விட்டுறியா? எனக்குள்ள ஏதோ புதுசாக